ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹேமாஸ் ரெசிபிஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா உளுந்தங்களி. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நம்ம வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு 40 டேஸ்க்கு இதை கண்டினியூஸாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா முதுகு எலும்புக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லாருமே சாப்பிடலாம், சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு கொஞ்சம் பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சிரமப்பட வேண்டியதெல்லாம் இல்லை. இங்கே பாருங்கள், எங்கள் ஊரில் இதை கொளியல் அரிசின்னு சொல்லுவோம், சம்பா அரிசின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இதுதான் ரொம்ப சத்து. இல்லைனா நீங்கள் கவுனி அரிசியில் கூட பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி ஊற வச்சு அரைக்கிறேன். நீங்கள் ஊற வச்சு அரைக்கலைன்னா மிஷினில் கொடுத்து மொத்தமாக பவுடர் பண்ணி கூட வாங்கிக்கிறலாம். அது திடீர்னு வண்டு வச்சிரும், நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணலனா. அதனால் நான் எப்பப்போ தேவையோ இப்படி ஆட்டி எடுத்துக்கிடுவேன். 1 கப் இந்த அரிசி போட்டு எடுத்துக்கிட்டேன். 1 கப் அதே கப்பில் தொளியோடு உளுந்து எடுத்துக்கிறணும். தோல் எடுக்காத இந்த கருப்பு உளுந்து, இந்த உளுந்து அப்படியே ஊற வச்சுக்கோங்க. ரெண்டையும் ஊற வைக்கும் போதே நல்லா தண்ணியில் அலசிட்டு ஊற வச்சுக்கோங்க. அது அப்படியே நம்ம ஆட்டி எடுத்துட வேண்டிதான். அது கூட ஒரு சின்ன துண்டு சுக்கு, டைஜஷனுக்காக இந்த சுக்கு வச்சு அரைச்சிக்கிறணும். நீங்கள் மிஷினில் பவுடர் பண்ணுறதா இருந்தாலும் சுக்கு போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. மிக்சியில் அந்த அளவுக்கு நமக்கு பவுடர் வராது. மொத்தமாக அரைக்கிறதுனா நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கோங்க. ஊற்றி சாப்பிட்றதுக்கு தேங்காய் பால், கெட்டி தேங்காய் பால், தண்ணி பாலை வந்து நம்ம இந்த களி கிண்டுறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன்னா. அதோடவே கருப்பட்டி, கருப்பட்டி வந்து 1/4 கிலோ அளவுக்கு. இது வந்து 1 கப்னா ஒரு சின்ன கப்பு தான், ஒரு சின்ன டம்ளர் தான் எடுத்தேன். இனிப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு. நீங்கள் கூட ஒரு ஒருத்தர் நிறைய இனிப்பு போடுவாங்க, ஒரு ஒருத்தர் கம்மியாக சாப்பிடுவாங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. நான் வந்து இதில் 1 கப் எடுத்தேன். 2 கப்புக்கு மேலே கருப்பட்டி எடுத்து உடச்சி வச்சுருக்கிறேன். இதில் மண் எதுவுமே இருக்காது. மண் இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதை நான் அந்த சுக்கையும் அரிசி உளுந்து மூணையும் போட்டு ஆட்டி எடுத்துக்கறலாம். அலசிட்டு தான் நான் ஊற வச்சுருக்கிறேன். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த தண்ணியை ஊற்றியே கூட நம்ம ஆட்டிக்கிறலாம். இப்போ இந்த கருப்பட்டியை முதல்ல அடுப்பில் வச்சு சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த கெட்டி பால் ஊற்றி சாப்பிட்றதுக்காக நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அதுலேருந்து வந்த தண்ணி பாலை, ரெண்டாவது பால் சொல்லுமோ, அதை நம்ம ஊற்றிக்கிடலாம். தண்ணிக்கு பதிலாக அந்த பாலை நம்ம இதில் சேர்த்துடலாம். 1/2 கப்பு போல் இருக்குது. 2 கப் பால் ஊற்றிக்கிடலாம். ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த கருப்பட்டியை அதில் சேர்த்துருவோம். கருப்பட்டி உங்களுக்கு இது ஜாஸ்தியாக தெரிஞ்சதுன்னா உங்கள் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அளவுலாம் கிடையாது. உளுந்துமே நமக்கு வந்து 1/2 கப் உளுந்து, 1/2 கப் அரிசி அப்படியும் கூட போடலாம். நமக்கு எந்த டேஸ்ட்டு ஜாஸ்தியாக வேணுமோ அதை கூட நம்ம சேர்த்துக்கிடலாம். ஆனால் கருப்பு உளுந்து நல்லா நிறைய போட்டால் தான் அது வந்து சத்து. இது 1 பக்கம் நல்லா கரையட்டும். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசியும் உளுந்தையும் மிக்சி ஜாரில் ஆட்டிட்டு வந்துடுறேன். இந்த கருப்பட்டி நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு. முழுசாக கரையணும்னு இல்லை. அதோட நம்ம அரைச்சி வச்சுருந்த மிக்சி ஜாரில் அரைச்சிருக்கேன் பாருங்கள். நல்லாவே அரைச்சிடணும். குறை குறைன்னா அரைக்கக்கூடாது. அதை அதில் சேர்த்துடலாம். இதோடவே கூட 2 கப் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம 2 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். கூட 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறலாம். எந்த ஸ்வீட் பண்ணாலுமே 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா அந்த இனிப்பை வந்து தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான் இப்போ இதை நல்லா ஒன்றா கலந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம கைவிடாமல் கிண்டணும். 1 கப் அரிசி எடுத்தேன், 1 கப் உளுந்து எடுத்தேன். ரெண்டையும் ஆட்டணும் நம்ம. அது கூடவே 1 துண்டு சுக்கு சேர்த்து ஆட்டி வச்சுருக்கேன். அதையும் எல்லாத்தையும் நம்ம கலந்தோம். 2 கப் தண்ணி ஃபஸ்ட்டு விட்டோம், திரும்ப 2 கப் தண்ணி விட்டோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக கருப்பு உளுந்து தான் சேர்த்துக்கோங்க. வெள்ளை உளுந்து அந்த அளவுக்கு சத்தாக இருக்குமான்னு தெரியல. தோலோடு இருக்கிற உளுந்து தான் சத்தாக இருக்கும். இது ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்க மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. புதுசாக டெலிவரி ஆனவங்கள்லாம் சாப்பிடலாம். நல்லா பால் சுரக்கும் வேற இதுக்கு. கருப்பட்டி மட்டும் நல்ல பியூரான கருப்பட்டியாக நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. கிண்டிக்கிட்டே இருக்கும்போதே பாதி கரையாமல் இருக்கிற கருப்பட்டி கூட நல்லா மெல்ட் ஆயிரும். ஃபுல் ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சே கிண்டுங்க. அப்போ தான் அந்த அரிசி உளுந்தெல்லாம் நல்லா வெந்து வரும். உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னு தோணுச்சுன்னா, சில அரிசி வந்து நிறைய தண்ணி இழுக்கும். உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சமாக ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இல்லை பச்சை தண்ணி கூட சேர்த்துக்கிறலாம். நான் ஊற்றின இந்த 4 கப் தண்ணி வந்து கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு கூட்டி குறைச்சி ஊற்றிக்கிடலாம். அரிசியும் உளுந்தையும் எவ்வளோ நேரம் ஊற வச்சேன்னு நான் சொல்லலை. 1/4 மணி நேரம் ஊற வைங்க. 1/4 மணி நேரம் ஊற வச்சா போதும். ஏன்னா அந்த அரிசி ஊறுறதுக்கும் லேட் ஆகும். அதனால 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊற வச்சா கூட தப்பு கிடையாது. நான் வந்து 4 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். நல்லாவே ஊறி இருந்துச்சு.
ரொம்ப கம்மியா தண்ணி விட்டுட்டோம்னா அந்த உளுந்தோட பச்சை வாசனை போகாது, சீக்கிரமே கெட்டியாயிரும். நம்ம கெட்டியானோடனே ஆஃப் பண்ணிடுவோம். அந்த உளுந்தோட பச்சை வாசனை இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது நமக்கு நல்லா இருக்காது. அதனால நல்லா வேக விட்டுறலாம். அரிசியும் நல்லா வேகணும், கைவிடாமல் கிண்டணும். அதனால் இந்த மாதிரி ஒரு உடன் ஸ்பூன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போனா கை சூடு தாங்கினா நீங்கள் சில்வர் ஸ்பூன் யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு சூடு தாங்க முடியாது, அதனால் உடன் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. இது எப்படி வெந்துருச்சுன்னு கண்டுபிடிக்கிறேன்னா, இங்கே பாருங்கள், இந்த ஓரத்தில் நடுவில் எல்லா இடத்துலையும் இந்த கொப்பளம் கொப்பளமாக வரும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இப்படி இந்த கொப்பளம் கொப்பளமாக வரும்போது இது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறலாம். இதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஆகும். 15 நிமிஷம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ அரிசி உளுந்து எல்லாமே நல்லா வெந்துடும். வேகாமல் சாப்பிடக்கூடாது, நமக்கு அது டைஜஷனுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இது கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் நேரம் ஆக ஆக அது கொஞ்சம் டைட்டாயிரும், இறுகி போயிடும். அதனால் கொஞ்சம் தளதளன்னு இருக்கும்போதே நம்ம ஆஃப் பண்ணிக்கிறலாம். களியை வந்து ரொம்ப ஆறியும் சாப்பிடக்கூடாது. நல்லா சூடாக இருக்கும்போதே இந்த தேங்காய் பால் கொஞ்சம் விட்டு இதை சாப்பிட்டுக்கிற வேண்டிதான். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் இது ரொம்ப சூடாக இருக்குது. சூடு ஆறினோடனே கொஞ்சம் கெட்டியாயிரும். இது கூட கொஞ்சமாக நீங்கள் பால் சேர்த்து, ரொம்ப பால் சேர்த்துடக்கூடாது, எப்படி சாப்பிடணும்னு சொல்கிறேன், கொஞ்சமாக பால் சேர்த்துக்கறணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தான் சேர்த்துடணும். கொஞ்சம் கொஞ்சமாக அதை சூடு ஆறுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கணும். மொத்தமாக பாலை ஊற்றிட்டீங்கன்னா அது கஞ்சி மாதிரி ஆயிரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.